அப்பா வெரி டயர்ட். எப்படியோ ப்ராப்ளம் இல்லாம ரூம் கிடைச்சது. அப்பா சார் காபி டீ ஏதாவது? இது வேணாங்க. அப்ப நான் வரேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐ அம் வெரி ஹாப்பி. இங்க மழையே இல்லையா ஷீலா? ஆட்டோ கூட கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் அவளை நான் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். அவன் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறா. அதான் அங்கிள் நான் பேசுறேன். போன் ஆஷாட்ட கூட. சரி அங்கிள். ஹலோ டாடி, நான் ஆஷா பேசுறேன். இங்க ஒரே மழையா இருக்கு, நான் வரணுமா? வேண்டாம் வேண்டாம், நீ காலையில வந்தா போதும். வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நைட்ல ஸ்டே பண்ற பழக்கத்தை இன்னையோட விட்டுறணும். சரி டாடி. அப்பா தப்பிச்சு. ஷீலா அம்மா கிட்ட பேச வேண்டாமா? ஐயோ பேசணும். ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் ஆஷா பேசுறேன். பிக்னிக் வந்த இடத்துல ஒரே மழை ஆண்டி. ஆஷா, ஷீலா மழையில நினைச்சா உடம்பு கொத்துக்காதுமா. அவள் அங்கேயே தங்கிட்டு காலையில வர சொல்லு. தேங்க்யூ ஆண்டி. எனக்கு கை கொடுக்குதோ. போதும் போதும், அப்பா வர நேராச்சு, நீ புறப்படு. குட் மார்னிங் சார். யார் அவன்? இப்ப வந்துட்டு போனானே, அவன் யாருன்னு கேக்குறேன். என் கிளாஸ் மேட் டாடி. கிளாஸ் மேட் எல்லாம் கிளாஸ் ஓட தான் வச்சுக்கணும், இங்க எல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? ஐயா என்னங்கய்யா? இப்ப வந்துட்டு போனானே ஒரு பையன், அவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா? எப்பவாவது ஒரு வாட்டி வருவாங்க ஐயா. சரி நீ போ. ஆஷா, ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் ரொம்ப கண்டிப்பானவன் உனக்கு தெரியும்ல. பீ கேர்ஃபுல். எங்க அப்பா கிட்ட சொன்ன நான் பயந்துருவேன் நினைச்சியா? எங்க அப்பா கிட்ட மட்டும் இல்ல, அந்த ஆண்டவங்கிட்டே நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் பயப்படவும் மாட்டேன், உன்ன நான் விடவும் மாட்டேன். தவார்மா, நீ அடிக்கடி இங்க வர்றதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் ஏதேதோ பேசுறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. யாரு 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 பேசுறாங்க? என்கிட்ட சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அம்மாடி,
வேண்டாம் தாயே, நான் அந்த ஒம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? நீங்க எதை விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட். ஐயோ, என் நிலைமை புரியாம பேசுறியே, நான் உனக்கு என்னன்னு புரிய வைக்கிறது? நீங்க ஒண்ணு எனக்கு புரிய வைக்க வேண்டியதில்ல, என்ன புரிஞ்சுக்கலேன்னுதான் நான் வேதனைப்படுறேன். இங்கிருந்து போயேன், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் உலகத்திலேயே இல்லாத பேரழக நினைச்சு நான் உங்கள லவ் பண்ணல. ஏதோ எனக்கே தெரியாம என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். பாவம், ரொம்ப பயந்துட்டீங்களா? சரி, இப்போதைக்கு போறேன். மிஸ்டர் மெட்ரா, ரொம்ப அவசரப்பட்டு சந்தோஷப்படாதீங்க, ஓகே? பாய். இந்தாங்க ஐயா. ஐயா, என்னம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு, யூனிஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா, இதோ கொண்டு வரேன். ஆமா, ஸ்கூட்டர் சாவி எங்க? அந்த ரூம்ல வச்சிருந்த இப்ப காணும். நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே நீ ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போக வேணாம், நானே உன்னை கொண்டு போய் கார்ல டிராப் பண்றேன். காதல் வேறு, வாழ்க்கை வேறு. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே காதல்ங்கிற பேச்ச எடுத்து தொலைச்சிருவேன். உனக்கு டிவி ஒரு கேடு, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த காதல் எல்லாத்தையும் மறந்துரு. மறுபடியும் அந்த பொண்ணோட சுத்தறத நான் கேள்விப்பட்டேன். என்னால ஆஷாவ மறக்க முடியாது. என்னடா சொன்ன? மறக்க முடியாது. ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேன். நீ உள்ள போ தம்பி. என்னங்க இவனுக்கு? நீ கூட செல்லந்தா, இவன் இப்படிதான் பேசுறான். அவன் எங்க, இவன் எங்க? ராஜா இனிமே ஆஷா கூட பழக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நீ தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. ஆஷா இல்லாம என்னால வாழ முடியாத. நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. நீ உயிரோட இருந்திருந்தா நிச்சயம் இந்த கல்யாணம் நடத்தி வச்சிருப்ப. அதனால உன் படத்துக்கு முன்னால நாங்க மாலை மாத்திக்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக இந்த சமூகத்தில் பேரும் புகழுடன் அன்பு கணவன் மனைவியாக வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதியுடன் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். ஹலோ, கம். என்ன திவாகர், நீங்க ரெடி ஆகலையா? இன்னும் இல்ல. என்ன இப்படி பண்றீங்க திவாகர்? எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு யாரோட ஃபங்க்ஷன்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ உட்காரு, நான் இப்போ வரேன். உட்காரு. மனோவியாதி இருக்குமோன்னு தோணுது. மேல குடியிருக்கிற டாக்டர் மனநல மருத்துவர் தான். அவரை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணினா. அதெல்லாம் வேண்டாம், அது எனக்கு தெரியும்.
சொல்றேன். அந்த பைசாலி பொண்ணுக்காக உயிரையே விடுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பேஷண்ட். தப்பா, டாக்டருக்கு பேஷண்ட் தான் முக்கியம். நீ ஒரு டாக்டர், ஏன் இப்படி நடந்துக்கற? திவாகர், நாம இங்க வந்திருக்கிறது மென்டல் ஹெல்த் ரிசர்ச்சுக்காக. பெண்கள் கூட உறவாடுறதுக்கு இல்ல. என்ன பாரு, என்ன பாரு, பலவிதமான பேஷண்ட் கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டா தான் நம்ம ரிசர்ச் சக்சஸ் ஆகும். ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? கம் ஆன், ரிலாக்ஸ். எனக்கு குழந்தை பிறக்குமா சார்? எனக்கு பிறக்குமா? பிறந்துடுமா, நல்ல பொண்ணு இல்ல, அமைதியா இருக்கணும். எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது. ஆஷாவோட பொசிஷன் இப்போ, நாளைக்கு ஆஷாவை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர் ஜாகிரதையா பாத்தீங்க. சொன்னது நோட் பண்ணிக்கோ. வணக்கம் சார். ஓ, ஷீலா அம்மாவா? உங்களை பார்த்துட்டு போலாமே? இல்லை, நவ் ஷீஸ் ஆல் ரைட். இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. செல்லம் கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மீறின செல்லம், கட்டுப்பாடு, ரெண்டுமே ஆபத்தானது. தப்பு என் மேலதான். தான் இஷ்டத்துக்கு விட்டதுனால சந்தர்ப்ப சூழ்நிலை இவளை போத மருந்துக்கு அடிமையாக்கிடுச்சு. சத்தியமா இனிமே அந்த விஷயத்தை நான் தொட மாட்டேன் சார். வெரி குட். இனிமே நீ நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். ஓகே ஓகே சார். பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா இருக்காமா? இந்தா நீ சாப்பிடுமா, சாப்பிடுமா. ஹாய் ரஞ்சித். ஐயோ என்ன இது? ஏய் வா விடு, என்ன ஊக்குல வா, விடு வா வா விடு. என்ன பொண்ணு தானே? விடு பொண்ணு கே வா. நான் நல்ல பொண்ணு இல்ல, விடு. நீ என்ன வா உக்காரு. எனக்கு ரஞ்சித் வேணும். கொஞ்சமா அறிவு இருக்கா? பேஷண்ட்டு நல்லது தெரியாது. சரி சரி, அவங்க கிடக்குறாங்க. நீ தான் நல்ல பொண்ணாச்சே. நல்ல பொண்ணு தான் சொல்றேனே. நீ நல்ல பொண்ணா, நான் சொல்றதெல்லாம் கேட்பேன். ஓகே போமா, பிஸ்கட் வேணும். நான் வாங்கி தரமா? என்ன மறக்க மாட்டல்ல, மறந்துடாதா? நீங்க தானே டாக்டர் திவாகர்? ஆமா. நீங்க என்ன பார்க்கணும்னு டாக்டர் சுகன்யா சொன்னாங்க. ரஞ்சித்ங்கிறவரை கூப்பிட்டு வர முடியுமா? சாரி டாக்டர். ஏ டாக்டர், வைசாலியருக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ஃப்ரீயா இருக்காரா? நான் போய் பார்க்கலாமா? உள்ள போய் பாருங்க. தேங்க்ஸ். குட் மார்னிங் சார். மார்னிங், உட்காருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் ரஞ்சித். ஓ, மிஸ்டர் மெட்ராஸா? அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கே போயிட்டாரே. எந்த ஊர் சார்? திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஏதோ வில்லேஜ், அதான் எனக்கு தெரியும். அப்பா, ரஞ்சித் எப்படி பார்த்தாரு? அவரை பார்த்து நீங்க பேசிட்டீங்களா? இல்லம்மா, அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருமா. அவர் எங்கப்பா போயிருப்பாரு சொல்லுங்கப்பா? திருநெல்வேலி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஊர் பேர் தெரிஞ்சா அது போதும். இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? நானே போறேம்மா. அலைஞ்சதுதான் மிச்சம். இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க ஊருக்கே போலப்பா. நீங்க போய் சொல்றீங்க, போய்தான் சொல்றீங்க. அம்மா, ஆபீஸ்ல உள்ளவங்க தப்பான அட்ரஸ் கொடுத்தாரு, என்னமா பண்ண சொல்றேன்? இல்லப்பா, நீங்க என்ன போய் சொல்றீங்க? எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. நீங்க என்ன போய் சொல்றீங்கப்பா? நீங்க என்ன போய் சொல்றீங்க? போய்தான் சொன்னீங்க. நீங்க ஊருக்கு போக சாகலே. நீங்க ஊருக்கே போற. நீங்க என்ன போய் சொல்றீங்க? நீங்க என்ன போய்தான் சொன்னீங்க? ஏமா இப்படி எல்லாம் சொல்லப்பா, சொன்னது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறியே. கேளுப்பா, வைத்து உனக்கு கேளுப்பா. கிட்டப்பா வேணும், எனக்கு ரெண்டு தான் வேணும். நீங்க போய் சொல்லுங்கப்பா, எனக்கு ரஞ்சித் தான் வேணும். எனக்கு ரஞ்சித் தான் வேணும். நீங்க என்ன சொல்லுங்க? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பாருமா, நான் உடனே போடப்படுறேன்மா.